நமஸ்துங்க நமஸ்துங்கி திரைலோக்கிய சம்பவே ஹரகண்ட விஷஸ்பர்ஷ வந்து ஆஹ் இந்த பாராகிராஃப ஒரு தடவை திருப்பி படிச்சுடலாம் ஏன்னா பாதி வரைக்கும் நான் பண்ணேன்னு நினைக்கிறேன் சார் நீங்க ஒன்னா ஒரு தடவை படிக்கிறீங்களா மனசா

उपागतं आसीनं च शयनान्तिके विभन्निव विगत निमेष निश्चलेन चक्षुषा व्यलोकयते पस्पर्श च पुनः पुनर पुनहा। वेप अ अच्छज पुनः पुनः वेपत्तुम् पाणिथलेन क्षय शाय, क्षय क्षाम कंटश्च कृच्छ्रादि कृच्छ्रात् कृच्छ्रादि अवदित ஷன் வந்து அப்பாவை பாக்கிறதுக்கு நூ வந்துட்டான் பித்தரம் அதிராட்சித்து அவன அப்பா வந்து அந்த அரசன் தூராதேவ தூரக்கேர்ந்தே இருந்தே திருஷ்டுவா தனயம் ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைய பார்த்துட்டு ததவஸ்தா அப்படி ஏற்கனவே முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவர் எவ்வளவு ரோகத்தினால கஷ்டப்பட்டு இருந்தாருங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருந்தா சோ ததவஸ்தா அபி அந்த ஒரு அவஸ்தையில இருக்கக்கூடியவராக இருந்த பொழுதிலும் ஈவன் தோ ஹி வாஸ் தஸ்மின் அவஸ்தே ஸ்திதா அபி அஹ் அவஸ்தாயாம் ஸ்திதா அபி ரைட்டு நிர்பரஸ்நேக ஆவர்ஜிதா ஏராளமான பூர்ணமான ஒரு ஸ்னேகத்தினால ஆவர்ஜிதா பிடிச்சு இழுக்கப்பட்டவராக மனசா பிரதாபமான மனசுனால அப்படியே ஓடினார் நீங்க மியூட் எனக்கு அந்த பீட்பேக் மாதிரி கேக்குறது புஜவ் பிரசாரிய ரெண்டு கையையும் நீட்டிட்டு ஏஹி ஏஹி ஆஹ்வயன்னு ஏஹி ஏஹி வா வா அப்படின்னுட்டு குழந்தைய கூப்பிடுறார் அப்பா இதி ஆஹ் கூப்பிட்டு கொண்டு ஷரீரார்த்தேன ஷயநாது உதகாத் பாதி ஷரீரத்தினால அவர் வந்து ஷயநாத்து கிளம்பினார் எழுந்தாருங்கறிச்சி உத்திஷ்டத்தையும் கருச்சு ஜென்ரலி நம்ம முழுக்க சரீரத்தை வந்து ஷயனாத்துல இருந்து எடுத்துக்கோம் இங்க வந்து பாதி சரீரம் தான் எழுந்து உக்காந்துட்டார் அவ்வளவுதான் அதுக்கு எழுந்த உக்காந்துண்டார் அவரால் எழுந்து நடக்க முடியல முடிஞ்சதுன்னா அவர் வந்து பிசிக்கலா அந்த குழந்தைகிட்ட ஓடி போயிருப்பார் அதை வந்து டிஸ்கிரைப் பண்றச்சே ஷரீரார்தேன ஷயனாத் உதகாத்துங்கிற பாதி சரீரத்தினால அந்த சயனத்தில இருந்து எழுந்துட்டார் சசம்பிரமம் உபசிருத்தம் ஏனம் இது வந்து ஹர்ஷனுக்கு போறது உபசிருத்தம் ஏனம் கிட்ட நெருங்கின ஹர்ஷனை அவனம்பரம் அவனும் தலை குனிஞ்சு இருக்கான் வினயத்தினால அவன் தலையை நிமித்தி விட்டார் உன்னமைய உன்னமயத்தி உன்னமைய அவனை தலை தூக்கி விட்டுட்டு பலாத்து உரசி நிவேசிய ஏனம் அந்த ஹர்ஷனை பலாத்து ஹட்டாத்து உரசி ஸ்வ நிவேஷ்ய. அவன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு விஷன்னிவ பிரேம்னா இந்த விஷன்னுங்கிறது அவனிபதி ஹிக்கு போறது ஹீ இட் வாஸ் ஹீ என்டர்ட் இன் டு த இது சந்திரனுடைய மண்டலம் சோ அவனிபதி பிரேம்னா பிரேமையினால் நிஷாகர மண்டல ஒரு நடுவில் விஷன்னு இவ நுழைகின்றவர் போல் இருந்தார் நுழையல்ல நுழைந்தார் போல் இருந்தார் அந்த இடத்துல உத்ரேக்ஷ அலங்காரம் அலங்காரங்கள்லாம் மார்க் பண்ணல பட் இதுல வந்து இதுல பண்ணுவோம் நம்ம கிராமர் மோது பாத்துப்போம் சோ விஷன்னு இவங்க இந்த இடத்துல உத்ரேக்ஷா அலங்காரம் அப்படியே நுழையரா போல் இருக்கார் மேலும் அமதமயே மகாசரசி மஜ்ஜன்னு இவ அமிர்தமயமான ஒரு பெரிய தடாகம் குளம் அந்த அமிர்தமயமான குளத்துல மஜ்ஜன்னு இவ முழுகுவது போல் இருந்தார் அவனிபதிகி இதுவும் அவனிபதிகிக்கு போறது உம் பீட என்ன அங்கைகி அங்கானே ஸ்வ அங்கைகி இந்த இடத்துல அங்கைகின்னு திருத்தியா வர்றது வந்து அவனிபதிகி அரசனுடைய அங்கங்களினால் தசிய அங்காணி இந்த ஹர்ஷனுடைய அங்கங்களை பீடையன்னு அப்படியே பீடிக்கிறார் ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சு அப்படியே அவனுக்கு சில சமயம் நம்ம கட்டிக்கிறச்சு குழந்தையில வந்து சட்டுன்னு ஒரு ஒரு இதுவா போர்ஸ்ஃபுல்லா கட்டின்ருவோம் நம்மளோட ஆசையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி இங்க சொல்றாரு பீட துன்புறுத்துறதுன்னு அர்த்தம் ஆனா இங்க லிட்ரலா அப்படி எடுத்துக்கூடாது கஷக்கிங்கிறோம் இந்த அந்த மாதிரி கபோலேன கபோலம் அவகட்ட எண்ணு கன்னத்துடன் இந்த தன்னுடைய கன்னம் திருதியால இருக்கிறது அஹ் அரசனுடையது சோ ஸ்வகபோலேன்னு தசிய கபோலம் ஹர்ஷசிய கபோலம் அவகட்டையன்னு அதை உரஞ்சு கொண்டு நிமீல தன்னுடைய கண்களை நிமில சோ விலோச்சனே நிமீல இரண்டு கண்களை மூடிக்கொள்கிறார் தன் அறியாத அப்போ மூடுறச்சு அந்த கண்ணுல வந்து எமையில கோத்துட்டு இருக்கிற ஜலம் கீழ கொட்டுறது பக்ம அக்ர இமைகளினுடைய நுனி அதில் அதில் தொடுக்கப்பட்ட அல்லது உம் பூன்னு சொல்றச்சே பூக்களை பத்தி சொல்றச்சே கிரதித்தம் நம்ம இது தொடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இங்க வந்து லக்னம் ஒட்டின் இருக்குன்னு சொல்றது சோ பக்ஷ்மாக்ர கிரதித அந்த கண் எமையினுடைய ஓரத்தில் ஆஹ் அந்த மாதிரி எப்படி பூவை இதை வச்சு தடுப்போமோ அந்த ரைட் அஜஸ்ரம் ஏராளமாக அஜஸ்ரம் நிரந்தரம் கண்டினியூஸா அஸ்ர கண்ணீரானது விஸ்ராவினி அதை சிராவயதி வீழ்த்துகின்ற கண்கள் சோ சிரவத்தினா ஜலம் சிரவதி இங்க விஸ்ராவினின்னு போட்டதுனால காசல் மாதிரி இட் இஸ் காசிங் த டியர்ஸ் டு ஃபால் அப்படிப்பட்ட கண்கள் அந்த இரண்டு கண்களை நிமீல என்ன மூடிக்கொண்டு புரியுறதா அப்புறம் விஸ்மிருத சஞ்சுவரகா தன்னுடைய ஜுவரத்தினுடைய சஞ்சுவரகா தாபம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தாகஜுவரம் இருக்கு அதனுடைய தாபம் சூடு அதை விஸ்மிருதகா மறந்து போயிட்டார் அப்பேற்பட்டவரான அவனிபதிகி அரசன் சுச்சிரம் ஆலிலிங்க வெகு நேரம் அவனை தழுவினார் கதம் கதம் அபி சிராத்து விமுக்தம் உபஸ்ருத்ய கிருத நமஸ்காரம் பிரணத ஜனநீதம் சோ இந்த இடத்துல என்ன கதம் கதம் அப்பி ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்ஹவ் விட்டாரா அது அவனை விடுறதுக்கு மனசே ஆகல அரசனுக்கு பிள்ளைய ரொம்ப பாக்குறதுனால சோ சிராது விமுக்தம் இது எல்லாமே இந்த துத்தியால இருக்கிறது இப்ப ஹர்ஷனுக்கு போறது ரொம்ப நேரம் கழிச்சு விட்டவனான அந்த ஹர்ஷன் கிருத்த நமஸ்காரம் கிட்ட நெருங்கி அவனும் ஒரு நமஸ்காரத்தை பண்றான் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றான் அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து திருப்பி உட்கார்ந்துக்கிறான் அவனிடத்தில் இவர் வந்து கண்டினியூஸா அவனை பார்த்துட்டு இருந்தார் அதுதான் வரப்போறது இங்க சோ ஆசீனம் சக்ஷுஷா வியலோகயது ஆசீனம் கூடிய ஹர்ஷனை சக்ஷுஷா தன்னுடைய கண்ணினால் வியலோக்கையத்து பார்த்தார் மெயின் சென்டென்ஸ் சோ இப்ப இந்த ஆசீனம்ங்கிற அந்த ஹர்ஷனுக்கு தான் எல்லாமே அப்ஜெக்டிவா போறது ஸோ கதம் கதம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு சிராது விமுக்தம் வெகு காலம் கழித்து விடப்பட்டவனான அந்த ஹர்ஷன் அதுக்கப்புறம் உபஸ்ருத்ய அந்த அந்த விமுக்தம் ஆலிங்கனாது விமுக்தா தாதிருஷா ஹர்ஷா உபசிருத்திய கிட்ட நெருங்கி கிருத நமஸ்காரம் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறச்சு கிட்டதானே இருக்கான் அப்ப எப்படி இன்னும் அப்படின்னா கிட்ட நமஸ்காரம் பண்றதுக்கு காலை தொடணும் இவரோ மேல சரீரார்த்தேன எழுந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் அதனால இங்க ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்புறம் போய் காலை வணங்கணும் அதனால உபசிருத்திய கிருத்த நமஸ்காரம் சோ கிட்ட நெருங்கி நமஸ்காரம் பண்றார் ஏற்கனவே கிட்டதானே இருக்கா இல்லன்னு ஆலிங்கனம் வைக்க முடியாதுன்னு யோசிச்சோம்னாங்கிறதுக்காக சொல்றேன் சோ நமஸ்காரம் அவர் காலம் நீட்டின் இருப்பார் அங்க போய் நமஸ்காரத்தை பண்ணனும் அதுக்கப்புறம் பிரணத ஜனனீகம் அம்மாவுக்கு நமஸ்காரத்தை செய்தவனான அந்த ஹர்ஷன் பிரணத நமஸ்காரம் செய்யப்பட்ட ஜனனி அம்மா அதை உடையவன் ஜனநீக எந்த அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை செய்தாரோ அப்பேற்பட்ட ஹர்ஷன் அவன் உபாகதம் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி வரான் பக்கத்துல நெருங்கினவன் ஆசீனம் உட்கார்ந்திருக்கிறான் அப்பேற்பட்ட ஹர்ஷனை ஷயனாந்திக்கே ஆசீனம்னு அதோட சேர்த்துட்டு இருப்போம் ஆ அதான் பெட்டர் சோ ஷயனாந்திக்கு படுக்கைக்கு பக்கத்துல ஷயன சமீபே ஆசீனம் உபவிஷ்டம் சக்ஷுஷா பிபன்னு இவ வியலோகயத் சக்ஷுஷா கண்ணினால் பிபென்னு இவ அப்படியே பருகுவது போல் குடிப்பது போல் வியலோ கையெழுத்து இருந்தா அப்படியே ட்ரிங்கிங் வித் த சைஸ் தான் அதுக்கு வந்து அந்த கண்ணுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா விகத நிமேஷ நிச்சலேன விகத நிமேஷ யமைப்பதை விட்டதான கண்ணு அதனால நிச்சலம் அப்படியே அசைவற்ற இருக்கக்கூடிய ஒரு கண்ணினால் குடிப்பது போல் பார்த்தார் விகத போக்கடிக்கப்பட்ட நிமேஷ இமைப்பது அதனால் நிமேஷேன அப்படி இருக்கக்கூடிய சக்ஷுகு அந்த கண்ணனால அப்படியே விழுங்குற மாதிரி பார்த்தார் பஸ்பர்ஷ புனஃப் புனகா வேப்பதுமதா பாணித்தலேன அவனி அந்த அரசன் என்ன பண்ணார்னா பஸ்பர்ஷ தொட்டர் அப்படி புனப் புனகா மறுபடியும் மறுபடியும் த தொட்டுண்டே இருந்தார் நீங்க பாத்தான்னா வயசானவா வந்து நம்ம போய் அவளை பார்த்தோம்னா எனக்கு நிறைய பாட்டி தாத்தாக்கள் எல்லாம் உண்டு ஒருத்தரையா பாக்குறச்சி இந்த கைய மாட்டா அந்த கைய பிடிச்சுட்டு இப்படியே தடவை கொடுத்துட்டே இருப்பா ஏதோ அதை பிடிச்சு பிடிச்சு திருப்பி திருப்பி பிடிச்சுட்டு இருப்பா அவளுக்கு என்னவோ அது ஒரு அந்த டச்சோட இது அவளுக்கு ரொம்ப வேணும் ரொம்ப அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த அப்சர்வேஷன் பவர் அண்ட் ஹவு ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட் த பிஹேவியர் ஆஃப் பீப்புள்ல வே பஸ்பர்ஷச்ச புனப்புனகா வேமதா பாணிதலேன வேப்பதுங்கிறது நடுக்கம் கம்பிதேன பாணித்தலை கை வந்து எப்படி இருக்கு நடுங்கின்றிருக்கு நடுங்கின்ற கையினால் புனஃப் புனகா மறுபடியும் வேப்பது அஸ்ய அஸ்தி இது வேப்பத்துமத் பாணித்தலம் அந்த வேப்பது நடுக்கமானது எந்த ஒரு கைக்கு இருக்கோ அந்த கையை அந்த கையினால் புனப் புனகா மறுபடியும் மறுபடியும் பஸ்பர்ஷ தொட்டார் இந்த வேர்டு வந்து இருக்கும் அகண்டஹாங்கிற எல்லாம் அவர் வந்து போட்டிருப்பார் எந்த ஒரு புக்கிலையும் அந்த மாதிரி ரீடிங் கிடையாது போட்டு பின்னாடி மீனிங்ல வேற அகண்டஹாக்கு ஸ்வர ரஹிதான்லாம் போட்டிருப்பார் புக்லேயே அதை வந்து அது எந்த ஒரு டெக்ஸ்ட் கண் ஏன்னா குரலே இல்லாத ஒரு பேச்சுங்கிற மாதிரி வருது அதுக்கு பதிலா இங்க வந்து க்ஷய க்ஷீணதா அப்படியே மெலிந்து போன காரணத்தினால க்ஷாம கண்டகாங்கரிச்சு ரொம்ப மெலிந்த ஸ்வரம் இந்த முதல் கஷயங்கிறது அவருடைய சரீரத்துக்கு போறது சரீரத்துல பலவீனத்தனத்தினால க்ஷாம குரல்லையும் ஒரு பலவீனம் இருக்கு பலவீனம்னா பலஹீனம் சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல வந்து பலவீனம்ங்கிறோம் சம்ஸ்கிருதத்துல அது பலஹீனத்தை தான் அது வந்து அப்படி மருவி இருக்கு கஷயக்ஷாம கண்டகா சோ உடம்புல சக்தி இல்லாத காரணத்தினால ஸ்வரமும் அவருடைய கண்டகா குரலும் குறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு குரலை கொண்டவரான அரசன் கிறிச்சிராது இவ அவதீத் அவாதீத்ன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாத்துக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறார் போல் கஷ்டப்பட்டார் போல் பேசினார் கிருச்சராத்து இவ ரொம்ப கஷ்டப்பட்டா மாதிரி அவர் பேசினார் வட்ச கிருஷோசி உம் இவரோ இந்த கான்ட்ராஸ்ட் பாருங்களே அவரா ரோகத்துல தவிச்சுன்னு இருக்கார் கஷய கஷாம கண்டகா அவரோட கையை நடுங்கிறது உடம்பு மெலிஞ்சு போயிடுத்து குரலே வரல தொண்டையில இருந்து ஆனா குழந்தைய என்ன கேக்குற குழந்தை நீ இப்படி அழைச்சுட்டியே ஆஹ் அதுதான் அங்க அவளுடைய வாத்சல்ய குணம் அங்க இருக்கு பாருங்கோ பியூட்டிஃபுல் அது அவன் திடகாத்திரமா இருப்பான் ஹர்ஷன் ஓடி வந்திருக்கான் ஒரு இதுல குதிரை மேல ஏறி அவன் கிடுகிடுன்னு வந்திருக்கிறவனை பார்த்து குழந்தை நீ வந்து ஒல்லி ஆயிட்டேங்கிற அகத்தையத்து அதுக்கு உடனே கூட இருக்கிறவன் பண்டிகிங்கிறது அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அவனோட வரவன் இந்த ஆஹ் சேனாபதியா இருக்கலாம் அர்ஷனோட கூட போனவன் பண்டிஸ்து அகத்தையத்து தேவ அரசனை பார்த்து தேவ திருத்தீயம் அஸ்ய கிருதாக மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படிங்கிறத எப்படி சொல்றாருனா கிருதாக அஸ்ய சாப்பாடை அருந்தவனாக இவன் கிருத ஏன சகா சோ செய்யப்பட்ட ஆகாரத்தை உடையவனான இவன் இவனுக்கு இந்த ஹர்ஷனுக்கு அத்திய இன்னிக்கு திருத்தீயம் அகஹா மூன்றாவது நாள் அப்படின்னா என்ன மூணு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிடலங்கிறது அர்த்தம் நியூஸ் கேட்டதுல இருந்து நான் ஸ்டாப்பா ஓட்டின்ட்டு வந்திருக்கானே தவிர மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு ஏன்னா முந்தின நாள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருப்பான் கார்த்தால எழுந்து அவனுக்கு வந்து கெட்ட இது வந்திருக்கு அந்த கெட்ட சொப்னம் வந்தது கிளம்புற அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்தது உடனே கிளம்பினா அந்நஸ்மின் நகனி தான் கிளம்பினான் அவன் இல்லையா அந்நியஸ்மின் நகனி கிளம்பி அடுத்த நாள் அவன் போயிருக்கான்

அந்த இது எதிபவே குமாரம் திருஷ்டுவா அப்படிங்கிற இந்த ரெண்டு லைனும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அவரு சொல்லிட்டே இருப்பாரு இத நம்ம வந்து நம்ம சொந்தமா நம்ம வேர்ட்ஸ்ல எழுதணும்னா ஒரு பத்து லைன் எழுதி ஆகணும் என்ன ஒரு பிரெவிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அட் த சேம் டைம் தெரிஞ்ச வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காரு திருத்தீய்கிறது நம்ம வந்து ராமசப்தம் படிக்கிறதுல இருந்து நமக்கு தெரியும் திருத்தீயம் ஆஹா அஹர்னிஷம் அந்த வேர்டும் நமக்கு தெரியும் கிருத்தங்கிற வேர்டும் தெரியும் ஆஹாரங்கிற வேர்டும் தெரியும் ஆனா தெரிஞ்சவோட வச்சிண்டே என்ன எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காரு பாருங்க தேவா இது வந்து இ ஆர் நினைக்கிறேன் இந்த லைன் தேவா திருதீயம் மஹா கிருத ஆஹாரசிய அஸ்ஸ அத்திய அப்படின்னுட்டு பக்கத்துல நிக்கிறவன் சொல்றான் சரியா ஓகே ஆஹ் நெக்ஸ்ட் ஹம் வேறயா படிக்கிறீங்களா யாராவது ஆஹ் ஆஹ் நீங்களே படிக்கிறீங்களா சரி ஆஹ்

एना अक्षरम ना, ना करेक्ट आहे ओके आमा अक्षरम बाष्प वेग गृह्यमान अक्षरम कथं कथमपि आयतम निश्वस्य उवाच निश्वस्य आणि निश्चस्यन रुके अद निश्वस्यन मातीरगा मातीरंगे okay. हम्म वाचि मुडचिरुंगा देन लक्षणानी पर्यंत वत्स जानामि त्वं पितृ प्रियमपि प्रियमतिम अति मृदु प्रियमती मृदु हृदयं ईदृशेषु विधुरयति धीमतः अपि धीयमति दुर्दरः भांडवस्नेहः सर्वप्रमाति अतः न अर्हस्य आत्मानं सुचे धातुम् उद्दाम दाहज्वर दग्धः अपि दक्ये खलु अहम् अधिकतरं अनेन आयुष्म आयुष्मत्

ஸோ தத் பாஷ்ப வேக கிரஹியமான அக்ஷரம் கதம் கதம் அப்படி ஆயத்தம் நிஷ்வசிய உவாச்சை ஸோ இது தச்சிருத்வாங்கரிச்சு மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படிங்கிறத அவன் சொன்னதை கேட்ட உடனே தது ஸ்ருத்வா இவர் அரசன் வந்து பாஷ்ப வேக கிருஹ்யமான அக்ஷரம் கதம் கதம் அப்படி நிஷ்வசிய உவாச்ச அந்த பாஷ்பவேக கண்ணீரனுடைய ஒரு பெருக்கு வேகம் அதனால கிரகியமான அக்ஷரம் எவ்வாறு அவருடைய வார்த்தைகள் இன்கொஹரண்ட்லின்னு அர்த்தம் ஸோ கிரகியமான அக்ஷரம்ங்கறிச்சு அந்த அக்ஷரங்கள் வந்து கண்ணீர்னால கிளியரா கேட்கல கதம் கதம் அப்படி கஷ்டப்பட்டு ஆயதம் நிஸ்வசிய நீண்ட ஒரு பெருமூச்சை விட்டு உவாச்ச பேசினார் உம் என்ன சொல்றாருன்னா நீ வந்து தான் என்னுடைய உசுறு வம்சம் சுகம் எல்லாமே இருக்கு நீ சாப்பிடாம எப்படி டு நீதான் திஸ் கண்ட்ரி அப்படிங்கறத சொல்ற உனக்கு வந்து அந்த அதிபதியா இருக்கக்கூடிய சகல விதமான லட்சணங்களும் ஒன்னிடத்துல இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சோ ஜானாமி துவாம் பித்திருப்பிரியம் அதி மிருது ஹிருதயம் ரொம்ப மிருதுவான ஹிருதயம் உடையவனாகவும் பித்திருப்பிரியம் தந்தையனிடம் ஒரு பிரியத்தை கொண்டவனாகவும் துவாம் உன்னை நான் அறிகிறேன் ஐ நோ யூ டு வெரி என்ன சொல்றது ஒரு ஒரு ஆசையோட நீ இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறார் ஈத்ரிஷேஷு இது வந்து இஆர்சி இந்த லைன் ஈத்ரிஷேஷு விதுரையதி தீமதா தியம் அதி துர்தரா பாந்தவ ஸ்னேகா சர்வ பிரமாதி டைப் சுகநாச உபதேசத்துலம் தான் அதையும் ஈத்ரிசேஷுன்னா ஈத்ரிஷேஷு விஷயேஷு இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்பாவனிடம் ஒரு பிரியத்தை காண்பிக்க கூடியதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அதி துர்தரஹா பாந்தவ ஸ்னேகா சர்வ பாந்தவ பந்துக்களின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேகம் ஒரு பிரியம்ங்கிறது அதி துர்தராக இட்ஸ் வெரி டிபிகல்ட் டு கிராஸ் அத வந்து ஒரு நம்மளால வந்து ரொம்ப ஈஸி து துர்கமாக அதை ரொம்ப வந்து நம்ம அடக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த பாந்தவ ஸ்நேகமானது சர்வ பிரமாதி எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பாந்தவ ஸ்நேகம்ங்கிறது இது என்ன பண்றது இந்த பாந்தவ ஸ்னேகா இதுதான் கர்த்தாங்க தீமதா அப்பி தியம் விதுரையதி விதுரையத்தி ஒரு வெளவெல்த்து போற ஒரு தன்மை தன் வசம் இல்லாதபடிக்கு பண்ணிடுறது ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஒரு பர்சன் கூட அவனுடைய புத்திய கலக்கம் அடைஞ்சு அடைவிக்கிறது சோ ஈவன் ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சனா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்னேகம்னு வந்துருத்துன்னா கண்ணுடித்தனமா இருந்துடுறான் அவளால தன்னுடைய புத்திய வந்து தன் வசப்படுத்த முடியல மனசு இருக்கக்கூடிய அந்த சஞ்சலம் அந்த ஸ்னேகம் வந்து அவளை இழுக்கிறது அதனால இவன் வந்து மூணு நாள் சாப்பிடல இப்போ ஒரு பிராக்டிக்கலாவே இல்லை தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணி அவர் என்ன சொல்றாருனா இது எல்லாத்தையும் நாசமடைஞ்சிரும்பா சர்வப்பிரமாதி சகல எல்லாத்தையும் நாசம் செஞ்சிடும் பிளஸ் கஷ்டத்தையும் கொடுத்துரும் எதுன்னா இந்த பாந்தவ ஸ்நேகம் அதி துர்தரஹா இட் இஸ் டிஃபிகல்ட் டு கிராஸ் இட் எல்லாருமே அந்த மோகம்ங்கிற ஒரு பாசத்தினால இழுக்கப்பட்டவர்களாக தான் இருக்கும் அதனால அப்பேற்பட்ட பாசம்ங்கிறது இருக்கே அது தீமதா தீமதா தீங்கிறது ஸ்தித தீஹிங்கிறோமே யாருடைய புத்தி ஆனது ஒரு ஒரு நிலை பெற்று இருக்கோ அவனுக்கு தீமான்னு பேரு ஹூ த ஒன் ஹூ ஹாஸ் தட் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி ஒரு விவேக புத்தி உடையவனுக்கு தீமான்னு பேரு ஒரு தீமானா இருந்தா கூட அவனுடைய தீஹி அவனுடைய புத்தியானது அந்த தியம் அவனுடைய வசத்தில் இல்லாதபடிக்கு பண்ணிடுறதாம் கண்ட்ரோல் ஓவர் ஹிஸ் இன்டலெக்ட் அத்தக ந அர்ஹசி ஆத்மானம் சுச்சே தாத்தும் அத்தகா ஆகையினால் இந்த ஸ்னேகமானது இவ்வாறு இருக்கும் காரணத்தினால ஒரு மனுஷனுடைய இன்டலெக்ட அழிச்சுடுங்கிற காரணத்தினாலும் தாத்தும் கொடுப்பதற்கு சோகத்திற்கு உன்னுடைய ஆத்மாவை கொடுப்பதற்கு ந அரகசி யூ சுட் நாட் லெட் யுவர் செல்ஃப் பி யோர் டிபெண்ட் ஆன் திஸ் கிரீப் அந்த ஸ்னேகம் வந்துருத்துனா உடனே ஐயோ அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு விட்டு ஒரு துக்கத்துல முழுகி போய் மூணு நாள் சாப்பிடாத இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற உத்தாம தாகஜ்வர தக்தா அப்பி தஹ்யே கலு அகம் அதிக தரம் அனேன ஆயுஷ்மத் ஆதீனா ஆதி வியாதின்னு ரெண்டு ஆதீன மனோவியதா ஆயுஷ்மத் அப்படின்னா ஆயுஷ்மானுங்கிறது தன்னுடைய புத்திரன புள்ளைய சொல்றார் இங்க வந்து ஹர்ஷனை சொல்றது இங்க ஆயுஷ்மத்து சோ ஹர்ஷனுடைய மனோவியதாவுனால உன்னுடைய மனக்கஷ்டத்தினால் ஏற்கனவே நான் இந்த தாகஜ்வரத்தினால தஹிச்சுன்னு இருக்கேன் அப்படியே நான் எரிஞ்சுன்னு இருக்கேன் இந்த ஒரு ஒரு தாக ஜுவரத்தினால இன்னும் வேற எனக்கு வந்து வயதெரிச்சலா இருக்கு நீ சாப்பிடாம இப்படி வந்திருக்கியன்னுட்டு ஏன்னா உன் மனசு என்னத்துக்காக இப்படி கஷ்டப்படணும் நீ வந்து தேவையில்லாத யுவர் லூசிங் யுவர் பிராக்டிகாலிட்டி ஹியர் அதனால அனேன இந்த ஆயுஷ்மத் ஆதினா உன்னுடைய இந்த ஒரு மனோவியதாவினால அகம் அதிக தரம் தஹ்யே நான் இன்னும் மேலும் ஜாஸ்தியா நான் வந்து அப்படியே கொதிக்கிறேன் ஏற்கனவே உத்தாம மிகுதியான அதிக உத்தாமான அதிக தாகஜ்வர தாகஜ்வரத்தினால தக்தகா புளு அஹம் அதிக தரம் தஹ்யே மேலும் இன்னும் தகனமா அனுபவிக்கிறேனா ஏன்னா உன்னோட மனசு கஷ்டத்தை என்னால பாத்துட்டு இருக்க முடியல அது அப்படியே இன்னும் ஜாஸ்தி எனக்கு பத்தின் எறிகிற மாதிரி இருக்கு உடம்புல நிஷிதமாபி சஸ்திரம் தக்ஷ்ணோதி மாம் ஃபதியா தனிமா நிஷிதம் இவ சஸ்திரம் நிஷிதம் சஸ்திரம் இவ ஒரு கூர்மையான சஸ்திரம் இவ அம்பு அல்லது கூர்மையான ஒரு ஆயுதத்தை போல் மாம் என்னை தனிமா தக்ஷ்ணோதி ஒன்னுடைய உருவமானது ஒரு கூர்மையான ஆயுதத்தை விட ஜாஸ்தி என்ன வந்து போட்டு அது துன்புறுத்துறது தக்ஷ்ணோத்தினா வெட்டுறதுன்னு அர்த்தம் கண்டயத்தி நிகிருந்ததி ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் வந்து எப்படி வெட்டுமோ அதை விட ஒன்ன இந்த மாதிரி ஒரு அப்படியே இழைச்சு போயிருக்கிற ஒன்னுடைய இந்த இழைப்பு தனிமா தனிமான தனோகோ பாவகா தனிமாங்கிறது என்னை இன்னும் மேலும் ஒல்லியா இருக்க இருக்க இன்னும் நன்னா வந்து வெட்டும்ல ராஜ்யம் துவை ஸ்திதாக சோ மே சுகம் என்னுடைய சுகம் மே ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் மே வம்சா என்னுடைய வம்சம் மே பிராணாக என் பிராணன் முத கொண்டு சகலமும் துவை ஸ்திதாக துவதீனம் பவந்தி ஒன்னிடத்து தேர் ஆல் டிபெண்டன்ட் ஆன் யூ நீனன்னா நன்னா இருந்தேன்னா நாங்கள்லாம் சுகமா இருப்போம் பல சமயம் ஒரு குழந்தைட்ட அப்படிதானே நமக்கு வந்து இது குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்துருதுன்னா நமக்கு வந்து தலகால் புரியாது நம்ம என்ன பண்றோம்னே புரியாது சாப்பாடு இறங்கல்ல என்னவோ பண்ணிட்டு இருக்கோம் இவர் வந்து பெரிய அரசன் அந்த அரச ராஜ்யமே இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் ஹி டிபெண்ட்ஸ் ஆன் ஹர்ஷன் டு கேரி இட் ஃபார்வர்ட் அதனால அவர் சொல்றார் சுகம் ராஜ்யம் வம்சகா பிராணாஸ்டத்வையுமே ஸ்திதாக ம ததா சர்வாசாம் பிரஜானாம் எவ்வாறு எனக்கு அப்படி இருக்கோ அதே போல எல்லா பிரஜைகளினுடைய சுகம் ராஜ்யம் வம்சா பிராணாக சகலமும் உன்னிடத்தில் இருக்கின்றன பலசிய அஸ்ய பலம் அஸ்ய அநேக ஜன்மாந்தர உபார்ஜிதசிய அகலுஷசிய கர்மணா இது என்ன அதாவது அஸ்ய கர்மண பலம் இது வந்து என்னுடைய கர்மாவனுடைய பலம் என்னுடைய கர்மா அப்படின்னா இந்த என்னுடைய கர்மாவனுடைய பலனாக நீ இங்க வந்திருக்க அவன அவனை தான் சொல்றார் சோ அகலுஷிய கர்மனகா பலம் துவம் ஏவ நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அங்க சோ ஹர்ஷனை பார்த்து என்னுடைய அகலுஷிய கலுஷம்னா ஒரு இது பாபம் கலந்தது அகலுஷம்னா பாபம் இல்லாமல் சோ புண்ணியம் புண்ணிய கர்மாவனுடைய பலம் நீ அதுதான் இங்க சொல்ல வர்றார் அரசன் அந்த புண்ணிய கர்மாங்கிறதுக்குதான் என்ன அநேக ஜென்ம ஜென்மாந்தர அநேக பலவிதமான பல ஜென்மாக்கள் வேறு வேறு ஜென்மாக்கள் அந்ந ஜென்மா ஜென்மாந்தரம் பல அந்நிய ஜென்மாக்களினுடைய அதில் உபார்ஜிதம் அந்த ஜென்மாக்களில் உபார்ஜிதம் சம்பாதிக்கப்பட்ட அகலுஷிய புண்ணியத்தினுடைய புண்ணிய கர்மாவினுடைய பலமாக நீ இருக்கிறாய் கரதலகதம் இவ கதையந்தி சதுர்ணாம் அபி அர்ணவானாம் ஆதிபத்தியம் தே லக்ஷணானி தே லக்ஷணானி ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய சாமுதிரிகா லட்சணங்கள் இருக்கே அவைகள் எல்லாமே சதுர்ணாம் அப்ப அர்ணவானாம் நாலு சமுதிரங்களினுடைய ஆதிபத்தியம் ஆளுமையை கதையந்தி கரதலகதம் இவ கதையந்தி என் கையில நான் பாக்குற மாதிரி எனக்கு தெரியறது இட் இட் இஸ் ஆசிப் ஐ கேன் சி தியூச்சர் இன் மை ஹேண்ட்ஸ் கரதலகதம் இவ கையில் இருப்பது போல் இந்த உன்னுடைய லக்ஷணங்கள் தே லட்சணானே ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய சமுத்திரிகா லட்சணங்கள் எல்லாமே நீ இந்த நான்கு சமுத்திரத்தையும் நீ வந்து ஆளப்போற அந்த ஆளுமை ஆதிபத்தியம் கதையந்தி கூறுகின்றன எது கூறுகின்றன லக்ஷணானே கூறுகின்றன உம் ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய சாமுதிரிகா லக்ஷணம் எல்லாம் நீ வந்து நாளைக்கு ஆளப்போற இந்த உலகத்தை சதுர்ணா அதாவது இந்த பூமிக்கு வந்து சதுர்சாகர மேகலான பேரு நான்கு சாகரங்களையும் மேகலை மாதிரி கொண்டிருக்கக்கூடியவள் ஓஷன் சரௌண்டிங் ஹர் அதனால சதுர்ணாமப்பி அரணமானாம் ஆதிபத்தியம் நாலு சமுத்திரம் கொண்டு இந்த என்டையர் பூமிய நீ வந்து ஆள போறங்கிறது எனக்கு உன்னுடைய சாமுத்ரிக லட்சணங்கள் சொல்றது உம் சரியா ஆ கடைசியில அரியா படிக்கிறேளா வேற யாராவது

कृताहारे च त्वयि अहमपि स्वयम् उपा उपायोक्ष्ये अभिहितस्य च अस्य दक्ष्यन्निव हृदयम् अतिथरां शोकानलः सन्द सन्ददुक्षे सन्दुदुक्षेक्षे mm, मातिक क्षणमात्रं च स्थित्वा पित्रा

சோ இப்போ வந்து பலவிதமான ஜென்மங்கள்ல நான் செஞ்ச பலன்தான் நீ அதனால துவஜென்மனா ஏவ உன்னுடைய ஜென்மாவனாலேயே கிருதார்த்த அஸ்மி செய்ய வேண்டியதை முடிச்சவனாக கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் எவர் ஐ ஹவ் அதுதான் கிருதார்த்தா கிருத்தா அர்த்தா என்னால் என்ன ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணுமோ ஐ ஹவ் பிகம் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் யுவர் ஜென்மம் சோ ட்வ ஜென்மனா ஏவ கிருத்தார்த்த அஸ்மி அஸ்மி எனக்கு உன்னுடைய ஜென்மா ஏற்பட்டதுனால எனக்கு இனிமே வந்து ஒரு அஹ் உயிரில ஆசை இல்லைங்கிற ஜீவித்தவ்யே ஜீவிக்கணும்ங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு வந்து ஆசையே இல்லை இல்ல ஒன்ன பாத்துட்டேன் இல்லையோ எனக்கு இனிமே நான் கண்ண மூடலாம்பா அந்த மாதிரி அது இட்ஸ் லிட்ரல் எக்ஸ்பிரஷன் தட் வி சி எவ்ரி டே இன் அவர் ஹவுசஸ் பிஷக் அனுரோதா பாயயதி மாம் ஔஷதம் மாம் எனக்கு ஔஷதம் மருந்தை பிஷக் அனுரோதா பாயயத்திங்கிற பிஷக்குங்கிறது டாக்டர் இந்த வைத்தியனோட தொந்தரவு தான் என்ன இந்த மருந்தை சாப்பிட வைக்கிறது சரியா பிஷக் அனுரோதானா ஒரு வற்புறுத்தல் வருப்புறுத்தல் மாம் மா ஷம் மருந்தை பாயதி குடிக்க வைக்கிறது காசல் ஆமா பிபதி பாயயதி சர்வ சர்வப்பிரஜா புண்ணை ஒன்ன மாதிரி இருக்கக்கூடியவர்களினுடைய ஜென்மாங்கிறது என்னத்தினாலன்னா எல்லா பிரஜைகளினுடைய புண்ணியங்கள்னாலதான் இந்த மாதிரி ஒரு குழந்த ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை என்ன மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ஜென்மாவை எடுப்பா அது அடுத்த லைன் சோ அபிச்ச மேலும் சர்வ பிரஜா புண்ணகி எல்லா பிரஜைகளினுடைய புண்ணியங்களினால தேசத்துக்கு ஒரு ஒரு ஜாதகம்னு சொல்லுவா தட் இஸ் இந்த இந்த உலகத்து ஒவ்வொருத்தருனுடைய இண்டிவிஜுவல் புண்ணிய பாபங்கள் அது தவிர வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி தேர் ஆர் சோ மெனி புண்ணிய பாபங்கள் நம்ம பண்றோம் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சோ மெனி திங்ஸ் இப்ப நம்ம ஒரு அரசனை வந்து தீர்மானம் பண்றோம்னா அந்த அரசன் நம்ம நல்லவன் நினைச்சுட்டு தீர்மானம் பண்ணி அவனை உக்காத்தி வைக்கிறோம் ஆனா அவன் தப்பான காரியங்களை பண்ணோம்னா ஏதோ ஒரு விதத்துல இன் மைன்யூட் மேனர் அதனால தான் சொல்ற சர்வ பிரஜா புண்ணியகி எல்லா ஜனங்களினுடைய புண்ணிய புண்ணியவசத்தினால சகல புவனதல பரிபாலனார்த்தம் இந்த முழு உலகத்தையும் பரிபாலனம் செய்வதற்காக உன்னை போன்றவர்களின் ஜென்மா உத்சியமான நாம் பவாதிரிஷாம் ஜென்ம கிரகண உபாயகா பிதரவு அப்பா அம்மாக்கள் இதுல வந்து அண்மையம் எப்படின்னா பிதரவு அண்மையும் கொஞ்சம் சரியா வரல ஒரு இடத்துல ஜன்மகிரகண உபாயகா பிதரவு ஜன்மாவை எடுத்துக்கொள்வதற்கு யாரு ரீசன் காரணம் யாருன்னு எங்களை போல அப்பா அம்மாக்கள் அன்பயத்துக்காக யோசிச்சேன் இப்ப ஆஹ் காரணம் மிருத்து சொல்றோம் ஆனா ஒருவேளை தந்துகு இப்போ ஒரு படம் இருக்கு படம்னா பட்டகானா துணி அதுக்கு காரணம் என்னன்னா தந்து நூல் தந்துகுங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு காரணம் தந்துகு காரணம்ங்கிறது நபும்சகலிங்கத்துல இருக்கு அந்த மாதிரி இங்க வந்து உபாயகா ஒரு உபாயம் யாருன்னா இரண்டு அப்பா அம்மா அந்த அப்பாவும் அம்மாவும் போல இருக்கிறவர்கள் ஜென்மா எடுப்பதற்கு ஒரு காரணபூதமா இருக்கக்கூடியவர்கள் பிதரோ அவ்வளவுதான் எதுக்காக அப்பா அம்மாக்கள் நாங்கள் நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு இருக்கோம்னா இந்த எல்லா ஜனங்களுடைய புண்ணியவசத்தினால அவர்களை பரிபாலனம் பண்ணுவதற்காக உன்ன மாதிரி இருக்கிறவால பெற்றெடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இருக்கோம் அதுக்கு மேல எங்களுக்கு வந்து ஒர்க்கு கிடையாது சொல்றேன் சோ அபிச்ச மேலும் சர்வ பிரஜா புண்ணியேகி எல்லா ஜனங்களினுடைய புண்ணியவசத்தினால சகல புவனதல பரிபாலனார்த்தம் இந்த முழு உலகத்தையும் காப்பாற்றுவதற்காக உற்பச்சியமான உண்டாக போகின்ற உன்னை போன்ற அரசர்களுக்கு ஜன்ம கிரகண உபாய ஜன்மாவை எடுப்பதற்கு காரணபூதமாக பிதரோ நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் அப்பா அம்மாக்கள் இருக்கிறார்கள் பொதுவா சொல்றார் சோ இந்த இடத்துலயும் தன்னை பத்தி அதுக்காக தான் சொல்றார்

ஏவ பிரஜைகள்னாலதான் பந்துமந்தா பந்துவை கொண்டவன் அரசன் அப்படின்னு நம்ம விவகாரம் பண்றோம் ரிலேட்டிவ்னு எப்ப நம்ம ஒரு அரசனுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்றோம்னா ஓன்லி இஃப் த சப்போர்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் நாட் பிகாஸ் ஹி ரியலி ஹேஸ் சம் ரிலேட்டிவ்ஸ் தது உத்திஷ்ட அதனால எழுந்துக்கோ குரு புனரேவ சர்வாக கிரியாக மறுபடியும் நீ எல்லா காரியத்தையும் நீ செஞ்சாகணும் நீ என் பக்கத்திலேயே உட்காந்துன்றது பிரயோஜனம் இல்ல கிருதாகி போய் முதல்ல சாப்பிடு ஆஹாரம் சாப்பிட்ட உன்னிடத்தில் அகமபி ஸ்வயம் உபயோகியே பத்தியம் நீ போய் சாப்பிடு இங்க வா எனக்கு மருந்த கூடு அந்த மருந்த நான் சாப்பிடுறேன் நாலு சென்டென்ஸ் இங்க அத ஒரு சென்டென்ஸ்ல போட்டிருக்காரு கிருதாகாரே சத்வை முதல்ல நீ சாப்பிடு அதுக்கப்புறம் அகமபி நானும் பத்தியம் பத்தியம் உபயோக்ஷியே ஸ்வயம் உபயோக்சியே ஸ்வயம் உபயோக்சியேனா நீ வந்து சாப்பிட்டுட்டேங்கிற விஷயம் எனக்கு கேட்டுதுன்னா அப்புறம் நானே வண்ணாலும் எடுத்துக்கிறேங்கிறார் பா பாயத்திங்கிறது இங்க மனசுல எடுத்துட்டேன் இல்ல ஸ்வயம் உபயோக்சியேனா நானும் உபயோகம் செய்கிறேன் ஐ வில் உ உபயுஞ்சே அதனுடைய புளூரல் வருது இங்க நீ சாப்பிட்டேன்னா நானும் மருந்து எடுத்துக்கிறேன் சத்தி சப்தமே இருக்கியா சத்தி சப்தம் இருக்காதல்ல எஸ் ஆமா சத்தி சப்தமே இதா அந்த இடத்துல சோ ஆஹாரம் செஞ்சுட்ட நீ ஆஹாரம் செய்த பிறகு ஆர் செய்த பொழுது நானும் ஸ்வயம் தானாகவே பத்யம் இந்த பத்யமான சாப்பாட்டை உபயோக்ஷியே சாப்பிடுகிறேன் இத்தியேவம் அபிஹிதசிய அஸ்ய அந்த அரசனுக்கு இந்த மாதிரி கூறின அந்த அரசனுக்கு ஹயம் ஹயமானது அபிஹிதசிய அஸ்ய இவனுக்கு ஹர்ஷனுக்கு அந்த இடத்துல இவ்வாறு கூறப்பட்டவனான அபிஹிதகாங்கிறது உங்களுக்கு இவன் கூறப்பட்டான் ஹர்ஷன் தப்புறத்தையும் வருது இல்லையா அதனால அமன் ஹி வாஸ் அட்ரஸ்டு தஸ் பீங் அட்ரஸ்ட் ஹர்ஷன் சோ அஸ்ய ஹர்ஷனுடைய ஹிருதயம் இதயமானது அதிதராம் மிகவும் சோகானலகா தக்ஷியன்னு இவ சந்துடைய அனலகா அக்னியானது சந்துதுக்ஷே அப்படியே எரிஞ்சது அவனுடைய மனசுல எது என்ன தக்ஷியன்னு இவ அப்படியே பஸ்மமாக்கின் ஆக்குவது போல் ஆக்கிடுமோங்கிற மாதிரி அந்த தக்ஷியன்னுங்கிறது இதுல இருக்கு லிட்லக்காரத்துல இருக்கு இந்த லிட்லகாரத்துக்கு மேல உங்களுக்கு வந்து சத்ரு பிரத்தியம் போட்டிருக்காரு கமிஷியன்னு கரிஷியன்னு இவ அப்படிம்போம் அதை செய்வான் போல் இருந்தான் அவன் பண்ணிடுவானோங்கிற மாதிரி இருந்தது பஸ்மம் ஆக்கிடுமோங்கிற மாதிரி அந்த சோகாக்னியானது அவனுடைய மனசுல எரிஞ்சது சந்துதுக்ஷே கணமாத்திரம் ஸ்தித்வா ஒரு கணம் அப்பா பக்கத்துல நின்னுட்டும் பித்ரா புனகா ஆகாரார்த்தம் ஆதிசியமானஹா அவருக்கு போ நீ சாப்பிடுன்னு சொன்ன உடனே கிளம்பல வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஒரு நிமிஷம் அப்பா திருப்பியும் இல்லப்பா நீ போ சாப்பிடு அப்படின்னு புனகா மறுபடியும் பித்ரா ஆஹார்த்தம் ஆதிசியமான சாப்பிடுவதற்காக ஆதிசியமான ஆதேசம் செய்யப்பட்டவனான அந்த ஹர்ஷன் இது ஹர்ஷனுக்கு போறது தவள கிரகாது அவத்ததார அந்த எந்த இடத்துல அப்பா தங்கிட்டு இருந்தாரோ அந்த ரூம்ல இருந்து இறங்கினார் சேத்த சீச்ச சக்கார அவனுடைய மனசுல இந்த மாதிரி அவன் யோசித்தான் அச்சிந்தயத் என்ன அகாண்டே ஹலு அயம் உபஸ்திதா மகா பிரளய அகாண்டே ஜட்டிதி நினைக்காத ஒரு சமயத்துல திடீர்னு சந்தர்ப்பமே இல்லாத ஒரு சந்தர்ப்பமான ஒரு பெரிய பிரளயமானது சமுபஸ்திதா கிட்ட வந்து நெருங்கி நிக்கிறதே அது எப்படி இருக்குன்னா வியப்ரஹா இவ வஜ்ரபாத்தா விஹ அப்ரங்கிறது மேகம் மேகமே இல்லாத இடி இடிச்சா மாதிரி திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிக்கிறதே கிமத்ர கரவாணி நான் என்ன செய்ய போறேன் வாட் கேன் ஐ டு எதிரே வாக்கல்ல திடகாத்திரமா இருந்த அப்பா படுத்துட்டார் தாகஜ்வரத்துல எனக்கு இனிமே நீ ஒண்டிதான் இப்ப ஏதோ எனக்கு வந்து இனிமே ஜீவிதவிய நிரபிலாஷகா அஸ்மி அந்த கிமத்ர கரவாணிக்கு என்னன்னா நிரபிலாஷகா அஸ்மி ஜீவிதவ்யே எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்ல உயிரோட இருக்கிறதுக்கு நீ போய் சாப்பிட்டுட்டு நீ இந்த உலகத்தை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பினாலிட்டியோட சொல்றாரு அப்படின்னு அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால இது ஒரு பெரிய பிரளயம் மாதிரி அவனுக்கு தோணித்து மேகமில்லாத ஒரு இடி இடிச்சா போல இருந்தது சரியா இதோட இருக்கட்டும்